கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ண முடியுமா? கடைசியில வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய அந்த அளவுக்கு பிடிக்கல. அது தேவையில்லை. நீ என்ன சொன்னாலும் இங்க ஒரு நீ என்ன சொன்னாலும் அந்த கதை அதெல்லாம் என்கிட்ட கதை மனசுல சுத்தம் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு சொந்தம் இல்லாதாகும். எங்க வீட்டில் வந்து வாங்க சொர்க்கம் கூட ஏங்கும். நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு சொந்தம் இல்லாதாகும். எங்க வீட்டில் வந்து வாங்க சொர்க்கம் கூட ஏங்கும். நான் அடிச்சேன்னா ஒரு கலர் ட்ரேடிங் ஆப். இது வந்து கலர் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரி இல்லீகலாலாம் இருக்கு, அது லீகலான ஆப் தான். இது வந்து வித்ரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. இதில் எப்படி ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேரிட்டி பேரிட்டின்லாம் ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எப்படி விளாடணும்னா உள்ளே போய் ஒரு ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி வந்து எப்பயும் போல விளாடுவீங்களா கலர் ட்ரேடிங் தெரியுங்களா, அந்த மாதிரி விளாடுங்க. ரெட்டில் வந்து இப்போ நீங்கள் பெட் கட்டிட்டீங்கன்னா திரும்பி அது லாஸ் ஆச்சுன்னா அதில் டபுளாக பெட் கட்டணும். அப்போ தான் அதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. இதில் வந்து ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 50,000 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் க்ரோம்லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா உங்களுக்கு உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த ரீசார்ஜ் அமௌண்ட் ஏறிடும். இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி என் பண்ணுங்கள். ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை இது எதுவுமே புரியல அப்படின்னா எங்கள் குரூப்போட டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் உறங்காப்புலி தானே நீங்க? பிடிச்சிருக்கா? எங்க இப்போ தூரம் வந்திருக்கீங்க? எங்கிட்டு போவே நான் எங்க போகுமா? சரி சொல்லு. நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை இங்க. சரி, யதார்த்தமா வந்துட்டே இருந்தேன் ரோட்ல. சரி சரினு பாக்கவும் அப்படியே வந்தேன். சரிம்மா. போயிட்டு வரீங்க? இங்கதான் நான் எங்கேயும் இருப்பேன். எங்கேயும் இருக்குமா? எங்கேயும் இருப்பீங்களா? சரி சரி, போட்டோ எடுத்துக்குவா. எடுக்கிறது பிரச்சனை இல்ல. என்ன விஷயம் சொல்லி? என்ன விஷயம் சொல்ல? அதுதான் உங்க தீவிர ரசிகன்னு சொன்னேன். போட்டோ எடுத்துக்கோ. நான் எடுத்துக்கோ. தீவிர ரசிகன்னு போட்டோ எடுத்துக்கோ. ஒரு போட்டோ எடுத்துக்கோ. இங்க பாருங்க, போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ வச்சு, இந்த போட்டோ வச்சு. என்ன ஒரு சைஸா இருக்கு? என்ன சைஸா இருக்கு? என்ன என்ன சைஸா இருக்க? இல்ல அதான் உங்களை உங்க வீடியோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிக்கும் சொல்லுவ நீ? அதான் சரி பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து நின்றுட்டு. பேசுவேன், பேசுவேன். ஒரு மணி நேரம் கூட பேசுவேன் சொல்லு.
ஒரு மணி நேரம் கூட பேசிட்டு இருக்க, என்னது பேச பேச வேண்டிய சொல்லு. உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. எனக்கு சிரிப்பு நீங்க அந்த காலத்து நம்பியார் மாதிரி இருக்கீங்க. இருந்தாலும் அது தேவையில்லை. நீ என்ன சொன்னாலும் இங்க ஒரு நீ என்ன சொன்னாலும் அந்த கதை அதான் என்கிட்ட தெரியுமா. பிடிச்சிருக்க அதனாலதானே வந்து கேட்கறேன். பிடிச்சி கேட்டு கொடுக்கா என்ன கேட்டு கொடுக்கா என்னமா பிடிச்சிருக்க பிரியாணி பிடிச்சிருக்கு சோறு பிடிச்சிருக்கு கேட்டு கொடுக்கா அது கூட வாங்கி தரல நான் வாங்கி தர்றேன் என்னையும் சொல்லி கொடுக்கா என்னையும் சொல்லி கொடுக்கா அதை நாங்க கடையில வாங்கி எம்மன் தண்டி வேலை பார்த்து கொடுக்கா எம்மன் தண்டி வேலை பார்த்து கொடுக்கா என்ன அது என்ன என்ன கேட்டதுக்கு என்ன பேசுங்க என்ன சரி கல்யாணம் பண்ணிக்கோமா நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்போ வா வந்து பைக்கில் உட்காரு அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இந்தா இந்தா பார்த்துக்கடா கடைசி நான் மட்டும் பேசிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்கா என்ன பண்ணிக்கலாமா வேணாமா எம்மன் தண்டி வேலை பார்த்துக்கிருக்கா எம்மன் தண்டி வேலை இதெல்லாம் உட்காந்து இங்கே வர்றான் கழிவு பேசாம உட்காந்து பேசாம போய்க்காரு வீட்டுக்கு உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்ப வாங்க கோயிலுக்கு போவோமா கல்யாணம் எங்க போயிருவோம் உங்க
போமா போமா.